Good evening, friends. There are two things in life and market. One is responding and another is reacting. ஒரு விஷயம் வந்து நடந்தது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்மளால மாற்ற முடியாது. அப்ப நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் ஆல்வேஸ் தேர். ஒன்னு வந்து அந்த நடந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம், இன்னொன்னு வந்து ரியாக்ட் பண்ணலாம். 23rd சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25,891 ஃப்ரம் 42,000 இந்த மேட்டர் ஆஃப் 3 months வந்து அவ்வளவு கீழே இறங்கிடுச்சு. கோவிட் வில் பி த மேஜர் ரீசன். இப்போ வந்து என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தை நம்மளால யாருனாலையாவது மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஆனால் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து என்னென்னா, வெரி ஃபியூ இன்வெஸ்டர் என்னென்னா, இப்போ 25,900 வந்துருச்சு, இனிமேல் அது வந்து 20,000 போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, 15,000 ரூபாய் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ரீடீம் பண்ணிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து பணம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பணம் வச்சுருந்தா கூட என்ன பண்ணுறது, இப்போ வந்து இன்னும் கீழே இறங்கினா என்ன பண்ணுறதுன்ட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டாங்க. ஓகேயா? ஸோ இது வந்து என்னென்னா, இட் இஸ் மோர் ஆஃப் அ ரியாக்ஷன் ஃபார் த இன்சிடென்ட் ஹேப்பன். பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு விஷயத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா, ஓகே ஐ ஹாவ் டு அக்செப்ட் விச் இஸ் ஹேப்பன். ஒன்ஸ் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னதுன்னா, தென் மை ரெஸ்பான்ஸ், ஓகே மார்க்கெட் வந்து 42,000 25,000 வந்திருக்கு, ரஃப்லி அபவுட் 35%. ஸோ இந்த 35% வந்து ஐ வாண்ட் டு டேக் அ அட்வான்டேஜ், எனக்கு கொஞ்சம் மணி இருக்கு, ஸோ கிராஜுவலாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் த பெஸ்ட் வே டு டூ இட். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, இப்போ மார்க்கெட் அகைன் 36,000 வந்துடுச்சு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஐயோ நான் நீ 25,000 லெவல்லையே இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கு, நம்ம இப்போ மார்க்கெட் ஏறிட்டே இருக்கு, இப்போ நான் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணேன்னா திருப்பி கீழே இறங்கினா என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் சம்திங் கால்டு காக்ரோச் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டில், அதாவது ஸ்டார் ஹோட்டல்னு வச்சுங்க, அதில் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு பணக்கார லேடி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க மேலே வந்து ஒரு கரப்பான் போச்சு, அது வந்து அவங்க மேலே விழுந்துருச்சு. மேலே வந்து விழுந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே வந்து மேலே விழுந்த உடனே அதை தட்டி விட்டாங்க. தட்டி விட்ட உடனே என்ன ஆச்சுனாங்கன்னா, அந்த இது வந்து இன்னொரு ஒரு லேடி மேலே போய் உட்காந்துது. அவங்களும் பயந்துட்டு தட்டி விட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே கயாஸ், ஒரே ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருந்தது. அப்போ அங்கே இருந்த ஒரு வெயிட்டர் அவர் வந்தார். அவர் வந்து அவர் அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த காக்ரோச் வந்து அவருடைய சட்டம் மேலே இருந்தது. அவர் என்ன பண்ணார்னா, ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அப்படியே ஃபார்மாக நின்னார். அதோடைய மூமெண்ட்டை பார்த்தாரு, அது அப்படியே உட்காந்துட்டு இருந்தது. டக்குன்னு அந்த காக்ரோச்சை பிடிச்சி வெளியில் விட்டுட்டார். இப்போ வந்து என்னென்னா, இன்சிடெண்ட் வந்து சேம் பிளேஸ் சேம் இன்சிடெண்ட், ஏன் வந்து அந்த லேடிஸ் அல்லது அங்கே இருந்த சாப்பிட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து தே ஆர் மோர் இன்டு ஏ ரியாக்டிவ் மோடு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் இன்டு மோர் ரெஸ்பான்சிவ் மோடு. இங்கே வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி அந்த வெயிட்டர் வந்து அங்கே சாப்பிட வந்தவங்களோட கண்டிப்பாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தை அவர் அணுகின முறை வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு தடவை வரும்போது ஐ எம் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர், 10 வருஷம் 15 வருஷம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு பணத்தை போட்டுட்டு சடன்லி மார்க்கெட் இறங்கினது அப்படின்னா, தென் வந்து இல்லை இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வேண்டாம் அப்படின்னு போகிறது வந்து சரியான ஒரு முடிவு கிடையாது. ஸோ ஒன்ஸ் யூ ஐடென்டிஃபை திஸ் இஸ் த அசெட் அப்படின்னதுன்னா, அந்த அசெட் வந்து எனி அசெட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் அப்ஸ் அண்ட் டவுன். வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், இன் அ லாங் டேர்ம் அந்த அசெட் வந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்பெஷலி ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நல்ல ரிசல்ட் வரும். ஸோ going forward, be it a life or market, let us try to embrace responding to the situation rather than reacting to the situation. Thanks for watching. Hope this video is useful.